உலா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்த பெண் ஜார் புதிதாக மற்றும் ஒரு பிரச்சனையா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு செய்தி வெளியாகி இருக்கின்றது. உயிரிழந்த பெண்ணின் சடலம் உறவுகளை தேடுகிறது என்பது போல ஒரு பெண் உயிரிழந்திருக்கின்றார். யார் என்றே தெரியவில்லை வைத்தியசாலை நிர்வாகத்தினருக்கும். இது தொடர்பான செய்தியினை வெளியிட்டிருக்கின்றார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ஜமுனானந்தா வைத்தியர் அவர்கள். பெண்ணொருவர் வைத்தியசாலையில் சுயநினைவு இழந்த நிலையில் இருந்திருக்கின்றார். அவர் உயிரிழந்திருக்கின்றார். அவர் தொடர்பான எந்த தகவலும் வைத்தியசாலை நிர்வாகத்தினருக்கு தெரியவில்லை. அவருடைய பெயர் ஊர் எதுவுமே வைத்தியசாலை நிர்வாகத்தினருக்கு தெரியவில்லை. அவர் உயிரிழந்திருக்கின்றார். தற்பொழுது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிணவரையில் அவருடைய சடலம் இருக்கிறது. யாராவது உரிமை கோருபவர்களை வைத்தியசாலை நிர்வாகத்தினர் அழைத்திருக்கின்றார்கள். இந்த தகவலை நீங்கள் அதிகம் பரிமாறுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுடைய வீடுகளில் யாராவது ஒருவரை காணவில்லை என்று சொன்னால் ஒருவேளை உயிரிழந்திருப்பவர் உங்களுடைய உறவாக கூட இருக்கலாம். ஒரு பெண்ணின் சடலம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஒருவேளை அவருக்கு யாருமே இல்லையோ என்றும் தெரியவில்லை. அல்லது வெளிநாடுகளில் இருந்து வந்து இங்கே சுற்றுலா பயணிகளாக இருந்தவர்களாகவும் இருக்கலாம். பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். இந்த பெண் தொடர்பான வயதினை கூட குறிப்பிட்ட வயது எல்லையை கூட செய்திகளில் வெளிப்படுத்தவில்லை. அதனால் உயிரிழந்தது யார் என்று தெரியாமல் ஒரு உடல் உறவுகளுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலை என்பது ஒரு செய்தியாக நாங்கள் கடந்துவிட முடியாது. நாளை எமக்கும் யாருமே அற்ற நிலைமை வரலாம். எங்களுடைய உடலை பொறுப்படுப்பதற்கு கூட யாருமே இல்லாத நிலையில் நாங்கள் இருக்கலாம். ஒன்று பிள்ளைகளால் பெற்றவர்கள் கைவிடப்படுவது, இன்னும் ஒன்று யுத்தத்தில் உறவுகளை எல்லாம் இழந்து யாருமே இல்லாமல் தனித்து வாழ்வது, அல்லது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை என்று தனித்து வாழ்வது. இவ்வாறான சூழ்நிலைகளில் தனிமை என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வந்துவிடும். ஒரு சிலருக்குத்தான் கொடுத்து வைத்திருக்கும் குடும்பங்கள் சொந்தங்கள் என்று சேர்ந்து வாழ்வதற்கு அண்ணன் தங்கை சொந்த பந்தம் என்று சொல்லி குறிப்பிட்ட ஒரு சிலருக்கே அந்த வாழ்க்கை அமையும். இதில் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும், உறவுகள் தேவை எமக்கு. இறந்த பின்னர் எங்களுடைய உடலை பொறுப்படுத்து சுடுகாடு வரை கொண்டே தகனம் செய்வதற்காகவாவது எங்களுக்கு உறவுகள் வேண்டும், அல்லது நல்ல நண்பர்கள் வேண்டும். வாழும் காலத்தில் நல்ல அன்பான உறவுகளை நாங்கள் சேர்த்து வைக்க வேண்டும். எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து வைத்தாலும் இறந்த பின்னர் எங்களுடைய உடலை பொறுப்படுப்பதற்கு யாராவது ஒருவரேனும் தேவை. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவ்வாறு வாழ வேண்டும். இந்த காலத்தில் அன்பாக இருந்தாலும் துரோகங்கள் நிறைந்திருக்கும், அன்பாக இருந்தாலும் ஏமாற்றி விடுவார்கள். அன்பு என்பது கூட பொய்யான ஒரு விடயமாக இருக்கும். நட்பிலும் உண்மை இல்லை என்று உண்மையை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் குடும்பங்களோடு அன்பாக, நாங்கள் நேற்றைய தினம் ஒரு செய்தியில் பார்த்திருந்தோம், தாய்மாமன் இறந்ததற்காக மருமகன் உயிரிழந்த சம்பவத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். அவ்வாறு நெருக்கமான அன்பான உறவுகள் கிடைப்பது என்பது இந்த வாழ்க்கையில் வரமாக இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு கிடைத்த குடும்பங்கள், உங்களுக்கு கிடைத்த பிள்ளைகள் பெற்றோர்கள் என்று உங்களுடைய உறவுகளோடு நீங்கள் பாசமாக இருங்கள். ஏதாவது ஒரு சின்ன விடயத்திற்காக மெனக்கசப்புகள் வந்தாலோ அல்லது ஏதேனும் பிரச்சனைகள் வந்தாலோ அதை கதைத்து பேசி மன்னித்து மறந்து தீர்த்து கொள்ளுங்கள். ஏதென்று சொன்னால் இறந்த பின்னர் எங்களுடைய உடலை பொறுப்படுத்துவதற்கும், இறந்த பின்னர் யாராவது கொண்டு போய் எம்மை இறுதிக்கிரியை செய்து அடக்கம் செய்தோ அல்லது தகனம் செய்வதற்கும் உறவுகள் வேண்டும். அதற்கேற்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். யார் அந்த பெண் என்று தெரியவில்லை. மறுபடியும் நினைவுபடுத்துகின்றோம், யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரு பெண்ணின் சடலம் உறவுகளுக்காக காத்து கொண்டிருக்கின்றது. மற்றொரு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்.